Hello friends, welcome to Kavi's Kitchen and Lifestyle. Now I'm Adarsh. In the Easter holidays, we went on a day trip to Ballarat Wildlife Park. Ballarat is in Melbourne, we are in the middle of a 2-hour drive. And we are going to be bright and sunny. So, the drive is very pleasant. ஸோ நாங்கள் பலரட் வைல்ட் லைஃப் பார்க்கில் என்னெல்லாம் பார்த்தோம், எங்கள் டே எப்படி இருந்ததுங்கிறத பற்றின வ்ளாக் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours டிரைவ்க்கு அப்புறம் நாங்கள் இந்த பலரட் வைல்ட் லைஃப் பார்க் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் என்ட்ரன்ஸ் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன உடனே வந்துட்டு என்ட்ரன்ஸில் இருந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்மால் மங்கூஸ் டைப் அனிமல். இது ரொம்ப க்யூரியஸாக அண்ட் என்ன சொல்கிறது, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற போதும் இந்த வீடியோ எடுக்கிற போதும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கேமராவை ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு நல்லா என்கேஜிங்காக இருந்தது, ரொம்ப சோஷியலாகவும் இருந்தது. ஆஸ்திரேலியானாலே நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கேங்குரு தான். கேங்குரு வந்து ஒரு மார்சோபியல் ஸ்பீஷீஸை சேர்ந்தது. அதோடய டிஸ்டிங் ஃபீச்சர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதோடய குட்டியை வந்து அது பவுச்சில் கேரி பண்ணோம். அண்ட் இந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் கேங்குருஸ் வந்து அங்கங்கே நல்லா ஃப்ரீயாக ரோம் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வெயிலுக்கு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தது. அண்ட் இந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கவுண்டர்லே வந்துட்டு இந்த கேங்குரூஸ் அண்ட் ஈமூஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கான இந்த ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ அடுத்து நாங்கள் பார்த்தது இந்த ஆஸ்திரேலியன் கோவாலா பேர். இந்த கோவாலாவுமே வந்து ஒரு மார்சோபியல் ஸ்பீஷீஸ் தான், பட் பார்க்குறதுக்கு கரடி மாதிரி இருக்கிறதுனால இது கோவாலா பேர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்கும், மற்ற 4 மணி நேரம் எழுந்து இந்த யூகலிப்டஸ் லீவ்ஸை சாப்பிடும். அண்ட் ஒரு மாதிரி ட்ரௌசி ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கனாலே ஏதோ ஒரு பொம்மையை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்த ரெப்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இக்வானா, நம்ம உடும்புன்னு சொல்லுவோம்ல அதுவும். அப்புறம் இந்த கொமோடோ டிராகன் தான் பார்த்தோம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் மான்ஸ்டர்ஸாக இன்டிமினேட்டிங்காக தாங்க இருந்தது. அடுத்து நாங்கள் பார்த்தது லிட்டில் பென்குயின்ஸ். இந்த லிட்டில் பென்குயின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பென்குயின். அண்ட் இது வந்துட்டு சதர்ன் கோஸ்டல் லைன் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பென்குயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைனமிக்காகவும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்டிங் சவுண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தது. அடுத்து நாங்கள் பார்த்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா டிங்கோ. இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு நேட்டிவ் வைல்ட் டாக் ஸ்பீஷீஸ். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அல்பாக்கஸ். அல்பாக்கஸ் வந்து ஒரு சவுத் அமெரிக்காவில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் ஜென்ரலாக அல்பாக்காஸ்க்கும் லாமாஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாமாஸ் வந்து கொஞ்சம் டாலராக இருக்கும். அண்ட் இந்த பார்க்கில் வந்து 2 அல்பாக்கஸ் வச்சுருந்தாங்க.
ஸோ அடுத்து நாங்கள் வந்து ஈமு என்க்ளோஷருக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த ஈமுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஃபுட் வாங்கிட்டோம். பட் அங்கே போயிட்டு அதை பார்த்த உடனே, அது பெரிய பீக்கெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் அந்த ஈமுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு நம்ம கையில் குத்தாத மாதிரி ஒரு மாதிரி ஹெட்டை டில் பண்ணி சைடாக தான் சாப்பிட்டது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகர் என்க்ளோஷருக்கு தான் போனோம். அன்றைக்கி வந்து நல்லா வெயிலாக இருந்ததுனால தலைவர் வந்து நல்லா ஒரு ஓரமாக நிழலில் படுத்து தூங்கிட்டு இருந்தார். பட் நாங்கள் வந்துட்டு பார்க்காம கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 15 to 30 minutes வெயிட் பண்ணோம். அப்புறம் ஃபைனலாக வந்து அது எழுந்தது. எழுந்துட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூவிங் ஏரியா கிட்டே அவ்வளோ பெருசாக வரல. அது வந்து ஒரு பக்கம் ஷேட் இருந்தது, அங்கேயே வந்துட்டு அது அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இவங்க இந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுமத்ரன், இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்த சுமத்ரன் டைகர் தான் வச்சுருந்தாங்க அங்கே. நாங்கள் வந்து டைகர் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெப்டைல் ஹவுஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பைத்தன், அப்புறம் இந்த ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் ப்ரௌன் ஸ்னேக், அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் கோப்ரா அதெல்லாம் இருந்தது. ஆஸ்திரேலியாவில் இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஒரு அண்ட் டேஞ்சரஸான ரெப்டைல் வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கடைல். அண்ட் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு விதமான க்ராக்கடைல் இருக்குது, சால்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் க்ராக்கடைல். ஃப்ரெஷ் வாட்டர் க்ராக்கடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்மாலர் சைஸில் தான் இருக்கும் கம்பேர்ட் டு சால்ட் வாட்டர் க்ராக்கடைல். அண்ட் சால்ட் வாட்டர் க்ராக்கடைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப மேசிவாக இருக்குங்க. இங்கே நாங்கள் பார்த்த சால்ட் வாட்டர் கோக்ரைல் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 feet லென்த்துக்கு இருக்கும். பட் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 feet அண்ட் வேயிங் அப் டு 2000 kilos வரையும் இருக்கிற க்ராக்கடைல்ஸ்லாமும் இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 hours நாங்கள் அந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் அந்த பார்க்குமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் வைல்ட் லைஃப் பார்க்கை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்காக வந்துட்டு பலாரெட்லேயே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்புறம் ஒரு லேக்குக்கு வந்திருந்தோம். ஸோ அந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ட்ரெயில் இருந்தது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அந்த லேக்கோட வாக்கிங் ட்ரெயில்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா வாக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ளே கிரவுண்ட்லேயே கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த டே வந்துட்டு நாங்கள் இந்த பலாரெட் வைல்ட் லைஃப் பார்க்லேயும் அப்புறம் இந்த லேக் அண்ட் பார்க்லேயும் வந்துட்டு நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.